ஹாய், வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அடை தோசை. அடை தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அவியல். டுடேஸ் ஹெல்த் டிப்ஸ்: சுண்டக்காய், துளசி, ஓமவள்ளி, ஆடாத்தொடை, இதோட சாரெல்லாம் எடுத்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நெஞ்சு சளி போயிடும். வித்தவுட் நோடிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. அடை தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டுடலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை வழக்கு பச்சரிசி, அரை வழக்கு துவரம்பருப்பு, அரை வழக்கு சென்னாதால், கா வழக்கு உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம ஊற போட்டுடலாம். இதுக்கு தேவையானது 6 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே 2-3 மணி நேரம் கிட்ட ஊறணும். இப்போ ஊறிடுச்சு. நான் ஊறணுன்னா இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. நம்ம மிக்சிக்கு ஊற்ற கிரைண்ட் பண்ணும்போது லைட் லைட்டாக அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ இந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரியான பதத்துக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நெருநெருன்னு இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தாளிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டா தான் அந்த மஞ்சள் பொடி வந்து எல்லா இடமும் போய் எல்லோ கலரில் ஆகும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்துடணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை காய வச்சுட்டு நம்ம 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா பரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த தோசைக்கல்லை இழுக்க வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம பேக் சைட் டர்ன் பண்ணணும். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடை தோசை. நான் இதே மாதிரி மிச்ச மாவையும் ஊற்ற போடுறேன். அடை தோசை நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா வந்துருச்சு. நீங்கள் இதே அடை மாவில் ஆனியன் இல்லைன்னா கோகோனட் ஆட் பண்ணியும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அவியல், இல்லைன்னா கோகோனட் சட்னியும் வச்சு சாப்பிடலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.